வெல்கம் டு லோக்ஷனாஸ் கிச்சன். இன்னைக்கு லோக்ஷனாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் குருமா எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்காக ரெடி பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. நான் அதுக்குள்ளே என்னால் முடிஞ்சதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் கட் பண்ணிட்டேன், தக்காளி கட் பண்ணிட்டேன், புதினா ரெடியாக இருக்குது, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, வெல்லம், மஞ்சத்தூள், பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. வெறும் மிளகாத்தூள் இல்லை, இது நம்ம மசாலா வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள். அப்புறம் வந்து தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து இட்லிக்கு மாவு ரெடியாக இருக்குங்க. நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் நான். ஸோ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து ரெடியான பிறகு நம்ம இட்லி வந்து அந்த விசில் வரும்போது ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இட்லி வந்து 2 இடம் ஊற்ற போகிறேன். ஒன்று வந்து நம்ம துணி வச்சு ஊற்றும் இல்லைங்களா, அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நம்ம நார்மலாக இட்லி குண்டால் ஊற்றும் இல்லைங்களா, இந்த ஒரு இட்லி. ஸோ இந்த 2 இட்லி நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இதில் ஊற்றி காட்ட போகிறேன். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க, அவ்வளோதான். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து வைக்க போகிறோம். நம்ம அதுக்குள்ளே அரைச்சிடலாம். வாங்க இப்போ தேங்காய் பால் நம்ம அரைச்சிட்டோங்க, ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து குக்கர் ஆன் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியது தான். நான் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெயும் வந்து ஒரு 4 to 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். செக்கெண்ணெய், கடலெண்ணெய். இப்போது இந்த நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டுடுறோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, அப்போ தான் பட்டு நடிக்காது. லைட்டாக வதக்கிக்கிறேன் நான். கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் வந்து எண்ணெயிலே கருவேப்பிலை போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது வெங்காயம் போட்டுக்கிறேன். 3 வெங்காயம் பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது வதக்கும் போதே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு முதலே போட்டுக்கிறோம். ஸோ அப்போ தான் வந்து வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ அதுக்குள்ளே சிக்கன் வந்துடுச்சு. நான் அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா போட்டு நல்லா அந்த சாஃப்டாக திக்காக அந்த கிரேவி மாதிரி வரம்போருக்கும் வதக்குங்க. அதுக்கு நடுவில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ என்னுடைய டேஸ்ட்டுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவி மாதிரி வரும். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு வெளியில் நான் இப்படி தான் வேடிக்கை பார்ப்பேன். சமையல் பண்ணிக்கிட்டு எல்லோரும் போகிறது வரது பார்த்துட்ருப்பேன். பசங்க அங்கே தான் விளையாடுவாங்க, அதையும் பார்த்துட்ருப்பேன். ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் பாருங்கள், பீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ண பிறகு தான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். இப்போது இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து டிஃப்ரெண்ட்டாக அரைப்பாங்க. நான் இந்த தட்டி டிஃப்ரெண்ட்டாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேக வைக்கலாம். இப்போ நடுவில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தாங்க, அது 1/2 டீஸ்பூன் கணக்கு தான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடய ப்ராசஸிங் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். அது முடியும் போது நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்கள்,
நல்லா வெந்துருச்சு, தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து, தேங்காய் பால் கிடையாது, தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். அவ்வளோதாங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட வேண்டியது தான். உங்களுக்கு வேணுன்ற தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் இந்தளவுக்கு நான் ஊற்றி வச்சுட்டேன், அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போடுறேன். ஏன்னா அது வந்து அந்த விசில் வரும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் மூடி வச்சுருவேன். அவ்வளோதாங்க, இது வந்து விசில் வரட்ட வெயிட் பண்ணலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், இது ஒரு 4 விசில் வந்தால் போதுங்க. 4 விசில் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அது வந்து முடித்தோடனே நம்ம இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போது இதுலேயும் இட்லி வந்து நம்ம ஊற்ற போகிறோம். நம்ம 2 விசில் வந்துடுச்சுங்க, நம்ம அதுக்குள்ளே இட்லி ஊற்றிடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த இட்லி துணி போட்டு அது இட்லி ஊற்றி நான் மூடி வச்சிடுறேன். இதுவும் 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ளே இதிலேயே ஊற்றிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுறதுக்காக ஆயிலில் வைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிடலாம். இதில் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க இட்லி. நான் அது உங்களுக்கு இந்த இட்லி மாவு அரைக்கிறது வீடியோ வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 4 விசில் வந்துருச்சு, நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இட்லி குண்டால் நம்ம இந்த இட்லி எடுத்து வச்சிட வேண்டியது தான். எடுத்து மூடி வச்சுட்டு நான் வந்து இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், இட்லி ரெடியிடும். ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எப்படி பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நானே சொல்லக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி வருதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெடி. நம்ம இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குது கலர், சூப்பராக இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, இது நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இட்லி இது ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ அந்த இட்லி ரெடி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். பா, செம போக சூப்பராக இருக்குது, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இது எடுக்கலாம். வாங்க, இது நம்ம ஓப்பன் பண்ணி இது நம்ம ஒரு தட்டில் அழகாக எடுத்துக்கலாம். அவங்கதாங்க கவுத்தாச்சு. அப்படியே அழுக்காக அந்த துணி பிடிச்சி எடுத்திங்கன்னா அப்படியே அழகாக இட்டி வந்துடும் நம்மளுக்கு. அப்படியே சுட 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 சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி ரெடி. இப்போ இந்த இட்லி எடுக்க போகிறேன். இது வந்து உடனே எடுக்க முடியாதுங்க, இந்த வந்து நல்லா ஆறுநருப்பு தான் அந்த இட்லி எடுக்க முடியும். ஸோ இட்லி ரெடி ஆகிடுச்சு, நான் பசங்களுக்கு நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், இட்லி குருமா நல்லா சுட சுட சொல்லவா வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.